அன்பு அஸ்ட்ரோவேத் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணியர். இன்னைக்கு ரொம்ப சுலபமாக நம்ம பயத்தை போக்குற மாதிரி விஷயத்தோட தான் நான் வந்திருக்கிறேன். என்ன அப்படி அப்படின்னு கேட்கும்போது, நிறைய பேர் நாங்கள் ஜாதகம் பார்க்கும்போது கேட்குற கேள்வி, செய்வினை இருக்கா, எங்களுக்கு யாரோ செய்வினை வச்ச மாதிரி இருக்குது, நாங்கள் நல்லா இருந்தோம், ஆனால் இப்போ அதுக்கு பின்னாடி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி நாங்கள் ரொம்ப கீழ்மட்டத்துக்கோ அல்லது தடுமாற்றமான நிலைக்கோ நாங்கள் வந்திருக்கோம், அப்போ இது யாரோ செய்வினை வச்சதாகத்தான் எங்களுக்கு கருதுறோம் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, கேட்டிருப்போம். இந்த செய்வினையை பற்றி பார்க்குறதுக்கு அஷ்டமங்கல பிரசன்னத்தில் செய்வினை தோஷம் இருக்கான்னு நாங்கள் பார்க்குறதுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்குது. அதே மாதிரி நல்ல சிறந்த ஜோதிடர்கள் அவங்க ஜாதகத்தை பார்க்கும் பொழுதே அவங்களுக்கு சொல்லுவாங்க. அப்படி ஏதேனும் ஒரு வகையில் நம்ம யார்கிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இதுவரை செய்வினை தோஷம் இருக்கா இல்லையான்றது உங்களுக்கு புரிய வந்துடும். இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிற தகவல், நீங்கள் உங்களுடைய கவனத்திலேயே நீங்கள் எடுத்துக்கலாம் செய்வினை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற முறையை. இது எப்படி பார்க்கறது அப்படின்றது ரொம்ப சுலபமான மெத்தேடு. இந்த செய்வன தோஷம் வேண்டாத ஒரு குடும்பத்துக்கு யாராவது துர்தேவதைகள் உதவியோட செய்வனை வச்சுருக்காங்களா, இல்லை அபிச்சார தோஷம் அப்படின்றது வச்சுருக்காங்களா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, யாருக்காவது எறும்பு அடிக்கடி கடிச்சுக்கிட்டே இருக்கான்னு பார்க்கணும். உடம்புல எறும்பு கடிச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னாவே போதுங்க. இந்த எறும்பு கடித்தவங்களுக்கு தான் செய்வன தோஷம் இருக்கும், அல்லது செய்வன தோஷம் இருக்கவங்களுக்கு தான் இந்த எறும்பு கடிக்கும். அப்போ இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு எறும்பு கடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த உடம்புல எறும்பு கடிக்கிறதுனால உங்களுக்கு செய்வன தோஷம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை போக்குறதுக்கு என்ன வழின்றத நீங்கள் ஒரு நல்ல ஆச்சாரியாராக தேடுறது நல்லது. அப்படி இல்லாமல் நீங்கள் பயந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு எந்த விதமான இதுவரை எறும்புகள் எதுவும் உங்களுக்கு உடம்புல கடிக்கலை அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் செய்வன தோஷம் இருக்கிறதாக கருதுறத இன்னையோடு நீங்கள் அடியோடு விட்டுடலாம். அப்போ பயத்துக்கு தெளிவான முடிவு கிடைக்கும். மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை சொல்கிறேன், யாரோட உடம்புல அடிக்கடி எறும்பு கடிச்சிக்கிட்டு இருக்கோ அவங்களுக்கு தான் செய்வினை இருக்கும். அந்த எறும்பு கடிக்காத யாருக்கும் செய்வினைகள் பாதிப்பு இருக்காது அப்படின்றது பெரிய முக்கிய நூலில் மூல நூலில் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் இதுவரை பயந்துக்கிட்டு இருந்த மாதிரி எந்த பயமும் இல்லாமல் அதை விட்டுட்டு நீங்கள் நல்ல ஒரு சுபிச்சமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கலாம். உங்கள் பயமும் அகலும். நல்ல வாய்ப்போடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் வணக்கமும்.